வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எல்லா மந்திரங்களும் ஓம் என்று தொடங்குவதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஓம் நமசிவாய அல்லது சிவாய நம மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும்? ஓம் நமசிவாய என்பது பஞ்சாட்சரம், இது வேதத்தில் இருக்கிறது. சிவ உபாசனை செய்கிறவர்கள் இதைத்தான் ஜபிப்பார்கள், இதையே தியானமும் செய்வார்கள். யோக மார்க்கத்தில் செல்கிறவர்களின் பஞ்சாட்சரத்தை ஸ்தூல பஞ்சாட்சரம் என்றும் சூக்கும பஞ்சாட்சரம் என்றும் இரண்டாக பாகுபடுத்தி சொல்லியிருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் செல்பவர்களுக்கு ஸ்தூல பஞ்சாட்சரம் சூக்கும பஞ்சாட்சரம் என்ற பேதமே கிடையாதாம். யோக மார்க்கத்தில் செல்பவர்கள் அப்படி பாகுபடுத்தி சொல்வதற்கு தக்க காரணம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதாவது ஓம் நம சிவாய, நம சிவாய, சிவாய நம, சிவா, வசி, இப்படி மாத்திரைகளை சுருக்கி கொண்டு போக போக அது சூக்குமமாகிவிடுகிறது. பிராணாயமம் செய்கிற போது, பூரகம், கும்பகம், ரேசகம் என்று பழகுகிற போது ஒவ்வொன்றுக்கும் எத்தனை மாத்திரை கால அளவு தருவது என்கின்ற கேள்வி வருகிறது. காலத்தை வரும் எண்ணிக்கையால் அளப்பதை விட மந்திர உச்சரிப்பால் அளப்பது மிகுந்த பலன் தரும் என்பதற்காகவே இந்த சூக்கும மந்திரங்கள் தோன்றியிருக்கிறது. குருவிடமிருந்து உபதேசம் பெறாமலேயே பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். பலர் அவ்வாறு செய்து முக்தி அடைந்திருக்கிறார்கள். நள்ளிரவில் தூக்கம் வராத போது இறைவனின் மந்திரமான இவற்றில் ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரிப்பது மிக நல்லது என்கிறார்கள். ஐந்து எழுத்துக்களின் ஒலிகளை உள்ளடக்கியது ஓம் என்ற சொல். அ, உ, மா ஆகிய மூன்று எழுத்துக்களுடன் உம் என்ற ஒலியும் அதன் நாதமும் இணைந்து ஐந்தாகி விடுகிறது. அ என்ற எழுத்து பிரம்மனையும், உ என்ற எழுத்து விஷ்ணுவையும், மா என்ற எழுத்து ருத்ரனையும், உம் என்றது சக்தியையும், அதன் நாதமானது சிவ பரம்பொருளையும் குறிக்கிறது. இந்த தெய்வங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய ஐந்தொழில்களையும் செய்பவர்கள். ஆகவே உலக இயக்கத்தை குறிப்பது ஓம். கலைஞானம் எனும் கல்வி அறிவு, மெய்ஞானம் எனும் தவ அறிவு எல்லாவற்றிற்கும் இந்த மந்திரமே வாசலாக இருப்பதாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. எனவேதான் எல்லா மந்திரங்களையும் ஓம் என்று துவங்குகிறார்கள். பிரணவம் என்பதற்கு என்றும் புதியது என்று பொருள். கடவுள் என்றும் நிலையானவர் என்பதால் என்றும் நிலையான கடவுளான முருகனை, சிவனை, கிருஷ்ணனை வணங்குகின்றேன் என்று அவரவர் இஷ்ட தெய்வத்தை ஓம் என்று கூறி பிரார்த்திக்கிறார்களாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.